என் பேர் ஹேமா. நாங்கள் வந்து தஞ்சாவூர்லேருந்து வந்திருக்கோம். நானும் என் ஹஸ்பண்டும் வந்திருக்கோம். யூடியூப்பில் ஐயாவினோட ஸ்பீச்சஸை நிறைய ஏற்கனவே ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி எல்லாம் கேட்டிருக்கேன். ஆனால் அப்போ வந்து அதை பற்றிய ஒரு புரிதல் எதுவும் இல்லை. ரீசெண்டாக ஒரு 1 இயருக்கு முன்னாடி கூட வந்துட்டு கேம்ப் குற்றாலத்தில் சேலத்தில்ன்றப்போ கூட போகணும்னு நினச்சி நாங்கள் ரெண்டு பேரும் நினப்போம். கொரோனா பீரியட் காரணமாக சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக போக முடியாமல் ஆயிடுச்சு. இப்போ வந்து இந்த கேம்ப்புக்கு வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு வந்தோம். நான் ஏற்கனவே வந்து ஒரு சில ஃபேமிலி சுச்சுவேஷன் பிரச்சனைகள்னால வந்து அளவுக்கு அதிகமான டிப்ரெஷனில் அதிலையே மூழ்கியே இருந்துகிட்டு இருந்தேன். நான் அந்த திங்கிங் தாட் அண்டு திங்கிங்கை பற்றி வந்து அவர் அவ்வளோ விளக்கமாக சொன்னார். அது சொன்னது வந்து அவ்வளோ மனசுக்கு தெளிவாக இருந்தது. அந்த திங்கிங்லேருந்து வெளியே வந்துட்டாவே வந்து மனசு ரிலாக்ஸ் ஆகுன்றத வந்து புரிஞ்சுது. ஞானம்ன்றது வந்து நம்ம வந்து ரொம்ப அது கஷ்டப்படணும், போராடணும், அது கிடைக்க நாள் ஆகும், இல்லை கடவுள் கிருபையால் நமக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் ஐயா பேசுனதன் மூலமாக வந்துட்டு ரொம்ப தெளிவாக புரிஞ்சு போச்சு. இந்த பிரச்சனையிலேருந்து எல்லாமே வந்து ரிலீஸ் ஆகி மனசு லேசாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி இங்கே கேம்ப்லேயும் வந்து பழகிறவங்க எல்லாருமே வந்து நல்லா அன்பாக பழகிறாங்க. ஃபுட்டு வந்து அவ்வளோ நல்லா தர்றாங்க. நல்ல அந்த ஃபுட்டை கொடுக்குறவங்களும் சரி, அங்கே டீ போடுறவங்க இவங்க எல்லாருமே சரி, ரொம்ப அன்பாக இது பழகிறாங்க, பேசுகிறாங்க. 24 ஹவர்ஸும் நமக்கு வந்து கவனிச்சிக்கிறாங்க, நல்லா பார்த்துக்கிறாங்க. இங்கே இருக்கிற அந்த கேம்ப்பு அந்த காட்டேஜும் சரி அவ்வளோ சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது, நல்லா என்ஜாய் பண்ண முடிஞ்சுது. அதே மாதிரி குருஜி கூட வந்துட்டு ட்ரெக்கிங் போகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது. நான் ஏற்கனவே மனவள கலையில் இருந்திருக்கேன். வேதாத்ரி மகரிஷி கூட அவர் உயிரோடு இருந்த காலத்தில் வந்து இருக்கலாம் இருந்தும் வந்து நான் போகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கல. ஆனால் வந்து அதுக்கப்புறம் வந்து அவர் இறந்த பிறகுதான் போகக்கூடிய வாய்ப்பு மனவள கலை கிடச்சிது. அப்போ குருஜியினோட ஆசீர்வாதமும் அருளும் கிடைக்கலையேன்னு நான் வருத்தப்பட்டிருக்கேன். ஆனால் வந்து அது பகவத் ஐயா மூலமாக வந்து எனக்கு அந்த இது தீந்தது. அந்த அவரோட ஆசீர்வாதம் கிடச்சிதான் மன ரீதியாக நான் உணர்கிறேன். அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ட்ரெக்கிங்லேயும் அவர் பக்கத்தில் உட்காந்துருக்கிறப்ப எனக்கு வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது எனக்கு. அதனால் இந்த எல்லாருமே வரணும், இதை வந்து அனுபவிக்கணும், கவனிங்க. ரொம்ப ரொம்ப எளிமையாக சொல்லித்தரார். அதுதான் பெரிய விஷயம் ஞானத்தை பற்றி. அதை வந்து எல்லாருமே வந்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன்.